அட வெக்கம் கேட்டவங்களா, இதுக்கு எதுக்கே வெள்ளையும் சொல்லிமா திரியணும் இப்படின்னு சொல்ற மாதிரிதான். எவ்வளவோ உதவிகள் பண்ண இந்தியாவை இலங்கை முதுகுல குத்திருச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இலங்கையோட பொருளாதார நிலைமை மோசமாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு எவ்வளவோ நமக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தா கூட இலங்கைக்கு நம்ம எக்கச்சக்கமான உதவிகள் வந்து பண்ணிருக்கோம். அதெல்லாம் மறந்துட்டு என்னோட நாடு இந்த நிலைமைக்கு மோசமா போனதுக்கான காரணம் சீனாவே இருந்தா கூட நான் இப்ப கூட சைனா பேச்சதான் வந்து கேட்பேன். சைனா தான் வந்து எனக்கு முக்கியம் அப்படின்னு இலங்கை நிரூபிச்சிருச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இலங்கை என்ன பண்ணிருக்காங்கன்னா, சீனாவோட உலக கப்பலான உவான் வாங் ஃபைவ்க்கு வந்து ஃபைனலா அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்திய இலங்கை உறவுகள் வந்து அடுத்த கட்டத்தில் இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத தீர்மானிக்கிற விஷயமா என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீனாவோட உலக கப்பலான உவான் வாங் ஃபைவ் அந்த கப்பலோட வருகை தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இந்த சீனா உளவு கப்பல் வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதியே இலங்கையில் உள்ள ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கு வந்து வர இருந்துச்சு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி இருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ஹம்பன் தோட்டா துறைமுகத்துல இருந்து ஒரு சில உளவு பணிகளை மேற்கொள்ற விஷயமா வந்து இருந்துச்சு. ஆனா நம்ம இந்தியா வந்து கடுமையா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. நம்ம ஆல்ரெடி நம்ம அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கோம், இந்தியாவும் இலங்கையும் எங்களோட அனுமதியை மீறி எந்த ஒரு கப்பலும் இலங்கை நாட்டுக்குள்ள வந்து வரக்கூடாது. சைனாவோட உளவு கப்பல் வந்து வந்துச்சுன்னா எங்க நாட்டுக்கே வந்து அச்சுறுத்தலா வந்து இருக்கும், இதுக்கு வந்து நீங்க அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இலங்கைக்கு எவ்வளவோ தூரம் வந்து எடுத்து சொல்லி நம்ம வந்து புரிய வச்சோம். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சைனா கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போதைக்கு உங்களோட உளவு கப்பல் எங்களோட இலங்கைக்குள்ள வந்து வர வேணாம், இதை வந்து ஒத்தி வச்சுக்கலாம், ஒரு டேட்ஸை வந்து மாத்திக்கலாம், இப்போதைக்கு வந்து உங்களோட உளவு கப்பல் வர வேணாம், இதை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இதையெல்லாம் மீறி கூட வந்து பாத்தீங்கன்னா சீனாவோட உளவு கப்பல் ஆல்ரெடி கிளம்பிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால ஹம்பன் தோட்டா துறைமுகத்துல இருந்து ஒரு 600 நாட்டிக்கல் மைல் தொலைவில் வந்து அங்கே வந்து நின்றுருந்துச்சு. இலங்கையோட அனுமதிக்காண்டி வந்து வெயிட் பண்ணி வந்து நின்றுருந்தாங்க. இலங்கையை வந்து அனுமதிச்சுட்டா உடனே வந்து உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டேரா போட்டு வந்து நின்றுருந்தாங்க. இப்போ வந்து இலங்கை என்ன பண்ணிருக்காங்கன்னா, வந்துக்கலாம் வந்துக்கலாம், உவான் வாங் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கு வந்துக்கலாம், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா அந்த கப்பலுக்கு வந்து அனுமதி தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியாவை கடும் கோபத்துக்கு வந்து ஆளாக்கிருக்குங்க. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்ல, இதனால இந்தியாவுக்கு பல பாதிப்புகள் வந்து ஏற்பட போகுது. ஏன்னா உவான் வாங் ஃபைவ் கப்பல் வந்து ஒரு சில உளவு பணிகள் செயற்கைக்கோள்கள் சம்பந்தப்பட்ட உளவு பணிகளுக்கு தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து சொல்றாங்க. ஆனா சைனா உள்ள வந்தாதான் எந்த மாதிரி கலவாணித்தனத்தை வந்து பண்ண போது, இந்தியா கிட்ட இருந்து எந்த மாதிரி விஷயங்களை வந்து சேகரிக்க போகுது சொல்லிட்டு இதுல இருந்து தான் வந்து தெரியும். ஏன்னா ஹம்பன் தோட்டா துறைமுகம் அப்படின்றது நம்ம இந்தியாவுக்கு ரொம்பவே க்ளோஸ், அதாவது நம்மளோட தென் மாநிலங்களுக்கு ரொம்பவே க்ளோஸா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நடக்க விட கூடாது அப்படின்றதுக்காண்டிதான் நம்ம எவ்வளவு பிரச்சனை வந்து இலங்கை மேல வந்து போட்டோம். ஆனா இலங்கை வந்து கடைசியில சைனா தான்ப்பா எனக்கு முக்கியம், அவங்க தான்ப்பா கடன் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிருச்சுங்க. இந்த கப்பலுக்கு அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாம இலங்கை என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பேசிருக்காங்கன்னு பாருங்க. எங்களுக்கு வந்து சைனா இந்தியா இந்த ரெண்டு நாடுகளுமே தான்ப்பா வந்து முக்கியம். ஏன்னா இலங்கை வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில வந்து இருக்கும்போது ரெண்டு நாடுகளும் தான் வந்து எங்களுக்கு வந்து உதவி வந்து பண்ணிருக்காங்க. அதனால ரெண்டு நாடுகளையுமே நாங்க வந்து விட்டு கொடுத்துட முடியாது, எங்களுக்கு ரெண்டு நாடுகளும் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இலங்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த உவான் வாங் ஃபைவ் கப்பல் வந்து ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கு வந்து வரனால எந்த நாட்டுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்லாம் வந்து இல்லை, நாங்க வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் சைனாவோட கப்பலை வந்து உள்ள விட்டுருக்கோம். ஆல்ரெடி நாங்க வந்து சொல்லியிருக்கோம் இந்த விஷயங்கள் மட்டும் தான் வந்து பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டுப்பாடுகளோட தான் சீனாவோட உவான் வாங் ஃபைவ் வந்து ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கு வந்து விடுறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த விதமான பாதிப்புகளும் எந்த நாடுக்கும் வந்து ஏற்படாது அப்படின்ற மாதிரி இலங்கை வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாம வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இதை பார்க்கும்போது நம்ம இந்தியாவுக்கு வந்து பயங்கரமா வந்து கோவம் வருதுங்க. ஏன்னா இந்தியா வந்து எத்தனையோ தடவை இலங்கை சைனா கூட க்ளோஸா போயுமே கூட சரி இலங்கையோட பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அங்குள்ள மக்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான உதவிகளை வந்து பண்ணியிருக்கோம். அப்படிலாம் இருந்தும் கூட நம்ம முதுகுல குத்துற மாதிரி இந்த விஷயம் வந்து பண்ணதை வந்து இந்தியாவை ரொம்பவே கோபமாக்கிருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இதுக்கான கவுண்டர் மெஷரா ஏதாவது ஒரு சில நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சைனாவோட உளவு கப்பல் வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கு வந்து வரந்துச்சு. இப்ப ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்து வரப்போகுது. இதுக்கான கிரீன் சிக்னல் வந்து ஸ்ரீலங்கா வந்து கொடுத்துட்டாங்க. 16ஆம் தேதி வந்து 16 to 22 இத்தனை நாட்கள் வந்து ஹம்பன் தோட்டா துறைமுகத்துல வந்து இருக்க போது சைனா என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண போறாங்க, இதுக்கு வந்து இந்தியா என்ன மாதிரி கவுண்டர் மெஷர்ஸ் வந்து எடுக்க போறாங்க, என்ன மாதிரி கலவாணித்தனத்தெல்லாம் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்து அதுக்கு தக்க பதிலடி வந்து இந்தியா கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.